ஃப்ரீஷியன் 7000 லிட்டர். இது நான் சொல்றது வந்து ஒரிஜினல் ஃப்ரீஷியன், கிராஸ் கிடையாத ஒரிஜினல் ஃப்ரீஷியன். ஸோ இதை பற்றி நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. தமிழ்நாடு நான் எங்கே நம்ம எங்கே போனாலும் இந்த ஜெர்சி மாடுகளும் இருக்குது, நம்மளுடைய இந்த ஜெர்சி கிராஸும் இருக்குது, நம்மளுடைய ஃப்ரீஷியன் கிராஸும் இருக்குது. ஆனால் அரசாங்கத்துடைய பாலிசி என்ன அப்படின்னா, கொள்கை என்ன அப்படின்னா, மலைப்பாங்கான பகுதிகளில், குளிர்ச்சியான பகுதிகளில், மலைப்பாங்கான பகுதிகளில் ஜெர்சி கிராசஸ் வச்சுக்கணும், மலைப்பாங்கான பகுதியில் ஜெர்சி கிராசஸ் மாடுகளை வச்சுக்கணும். நம்மளுடைய பிளெயின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளெயின் ஏரியாஸ் கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய பிளெயின் ஏரியாஸ் அங்கே வந்து ஜெர்சி கிராசஸ் வச்சுக்கணுன்றது தான் தமிழ்நாடு நம்மளுடைய அரசாங்கத்துடைய பாலிசி. என்ன காரணம் அப்படின்னா, இந்த கருப்பு வெள்ளை மாடுகள், கருப்பு வெள்ளை மாடுகள் வந்து அதிகமான வெப்ப அழற்சியை தாங்கக்கூடியவை அல்ல. வெப்ப அழற்சியை தாங்கக்கூடியவை ஃப்ரீஷியன் மாடு, ஃப்ரீஷியன் கலப்பின மாடுகள் அல்ல. அதனால் அதுக்கு வந்து கொஞ்சம் கூல் ஏரியா தேவைப்படுது. அதனால தான் இருக்கிறதுலேயே அந்த மலைப்பாங்கான பகுதிகளில் வந்து நீங்கள் வச்சிங்க, ஃப்ரீஷியன் கிராசஸ் வச்சிங்க. ஆனால் ஜெர்சி வந்து ஓரளவு அந்த வெயிலை தாங்கக்கூடியது. அதனால் இந்த பிளெயினில் நம்மளுடைய என்ன சொல்லலாம், தமிழில் மட்டமான பகுதிகள், இந்த கடல் மட்ட பகுதிகளில் பிளெயினில் நம்ம வந்து ஜெர்சி கிராசஸை வச்சுக்கிறோம். ஸோ வெப்ப அழற்சி, இந்த வெப்ப அழற்சி இருக்கும்பொழுது அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறையின்றது நமக்கு தெரியும். வெப்ப அழற்சியும் அதிகப்படியான வெப்ப அழற்சி அதனுடைய நோய் நாடுகளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குதுன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பால் உற்பத்தி அதிகமாக அதிகமாக மாடுகளில் வெப்ப மாடுகளில் அழற்சி உண்டாகும், ஸ்ட்ரெஸ். ஒரு ஒரு லிட்டர் பாலை வந்து அந்த மாடு மடியில் சுரக்கணும் அப்படின்னா 500 லிட்டர் ரத்தம் வந்து அந்த மடியில் போய் சுற்றி வரணும். அப்போ எவ்வளவு வேலையை அந்த மடி செய்யணும் பாருங்கள், எவ்வளவு வேகமாக வந்து அந்த எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த ஹார்ட் அந்த இதயம் ரத்தத்தை வந்து அழுத்தணும் பாருங்கள், எவ்வளோ அதிகமான ரத்தம் வந்து அந்த பால் தாரை இருக்குல்ல அது வழியாக போய் அந்த மடியில் சேரணும் பாருங்கள். ஸோ அந்த மாடு அதிகப்படியான வேலையை செய்ய வேண்டியிருக்கு, மெட்டபாலிசம் ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டியிருக்கு. இப்படி அதிகப்படியான வேலையை செய்யும்போது அதற்கு அழற்சி உண்டாகும். இந்த அழற்சியின் காரணமாகத்தான் அந்த மாடுகளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். ஸோ இந்த ஃப்ரீஷியன் கிராசஸை கம்பேர் பண்ணும்போது ஜெர்சி கிராசஸில் இந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் குறைஞ்சிருக்கு. அதனால தான் பிளெயினில் இதை வச்சிங்கப்பா, ஜெர்சி கிராஸ் வச்சிங்க, இதில் வந்து மலைப்பாங்கான பகுதியில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஷியன் கிராஸ் வச்சிங்க அப்படின்னு சொல்லி. விவசாயிகள் உங்களுக்கே தெரியும், இப்போ வந்து பல இதுவும் முன்னாடி பல வருடங்கள் முன்னாடி வந்து இப்போ வந்து ரெகுலராக நம்ம வந்து கோமாரி நோய்க்கு வந்து தடுப்பூசி போடுறோம். பார்த்தீங்கன்னாக்க அந்த இறப்பும் சில சமயங்கள் இருக்குது, அந்த இறப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீஷியன் கிராசஸ் தான் அதிகமாக இறந்து போகுது. எந்த நோய் வந்தாலும் முதல்ல அஃபெக்ட் ஆகுது வந்து அந்த ஃப்ரீஷியன் கிராசஸ் தான். என்ன பால் உற்பத்தி அதிகம், அழற்சி அதிகம், நம்ம வந்து ஃப்ரீஷியனை வந்து நம்ம பிளெயின்லேயும் வச்சுருக்கோம், அந்த வெப்ப அழற்சி வேறு, இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த மாட்டினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. அதனால் கூடுமான வரை விவசாயிகள் கூடுமான வரை மலைப்பாங்கான பகுதிகளில், மேட்டுப் பகுதிகளில், மலைப்பாங்கான பகுதிகளில் ஃப்ரீஷியன் கிராஸையும் பிளெயினில் வந்து ஜெர்சி கிராஸஸையும் நீங்கள் வந்து பராமரிக்கணும். நீங்கள் பார்த்த இந்த காணொலி பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய யுவர் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.